சத்யா, என்ன மாயாஜாலம் பண்ண? ரூம் எல்லாம் பளிச்சுன்னு சுத்தமா இவ்வளவு நல்லா இருக்கே. இது எங்க ரூம் தானா? ஆமாங்க, இது நம்ம ரூம் தான். இந்த ரூமுக்குள்ள வரும்போதெல்லாம் என்ன மாதிரி இந்த ரூமுக்கும் வயசாயிடுச்சோன்னு நினைப்பேன். ஆனா இப்போ புதுசா இளமையா இருக்குமா? நீ வந்தா எல்லாம் மாறும். எங்க சந்தோஷம் திரும்பும் நினைச்சோம். நீ எங்க கையை விட்டு போயிடுவியோன்னு நினைச்சி பதறணும். அத ஆமா சத்யா, வரம் கொடுக்க வர்ற தேவதை கிட்ட வரம் கேக்குறது முறை. ஆனா நாங்க தேவதையான உன்னையே கேட்டோம், நடக்காதுன்னு நினைச்சோம். ஆனா எங்களுக்கு நீயே வரமா வந்துட்ட. என்ன மாமா, இதுக்கு போய் என்ன தேவதைன்னு சொல்றீங்க? மனசுல பட்டதாமா நான் சொல்றேன். உண்மையும் அதாமா. இன்னும் கொஞ்சம் விட்டா தேவதை அம்பாளா கூட தெரியவா. சரி, நீங்க படுத்துக்கோங்க, நான் காலம்கி விடுறேன். சத்யா, என்னமா சொல்ற நீ? ஆமாட்ட, நீங்க தானே மூட்டு வலின்னு சொன்னீங்க. ஆறுதலா சொந்தம்னு பக்கத்துல இருந்து நாங்க இருக்கோம்னு ஒரு வார்த்தை சொன்னா போதுமா? அதுக்கப்புறம் மனுஷங்களுக்கு உடம்புலயும் வலி இருக்காது, மனசுலயும் இருக்காதுமா. ஆமா சத்யா, நீ போய் தூங்குமா. நீ எங்க கூட இருக்கற அது ஒண்ணே போதுமா. சரிங்க அத்தை, படுத்துக்கோங்க, வரேன் மாமா. ஜானகி, சத்யா இந்த ரூம நல்ல விதமா மாத்தின மாதிரி இந்த வீட்ல உள்ள மனுஷங்களையும் நல்ல விதமா மாத்திட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். என் மருமக மாத்துவாங்க, மாத்தி காட்டுவா. இவன் கெட்ட கெட்டக்கு சுக்குப்பால் வேற சுக்குப்பால். சத்யா, ஒரு நிமிஷம், மேல ரூமுக்கு தானே போற? பிரகாஷ் கிட்ட இந்த பாலை கொடுத்துடுறியா? அப்பா, நல்ல வேளை பாலை கொடுக்க மேல போனா ஏதாவது குறை சொல்லி விரட்டுவான், தப்பிச்சிட்டோம். என்ன சத்யா, வினோதினி பால உங்ககிட்ட கொடுத்து அனுப்பிட்டாளா? நான் ஏதாவது வேலை சொல்லிடுவேன் ஓடிருப்பா. சத்யா கொஞ்சம் படிச்ச பொண்ணு, அந்த உரிமை சுதந்திரம்னு பேசத்தான் செய்யும். படிச்ச பொண்ணுகளுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசினாதான் பிடிக்கும். அதனால தான் அதை கொஞ்சம் லூசா விட்டு புடினு சொல்றேன். சாரி சத்யா, தேவராஜ் மாமா வீட்டுக்கு போனத நான் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கூடாதான். என்ன பண்றது, ஏற்கனவே அவங்க மேல எனக்கு கோபம். உங்களை பார்த்தேன்னு என் ஃப்ரெண்டு சொன்னதும் நீ என் வார்த்தையை மீறிட்டேங்கிற கோபத்துல வந்து நான் கத்திட்டேன். நிதானமா பேசியிருக்கணும். சாரி சத்யா, நான் கொஞ்சம் முரட்டேன், முட்டாள்தனமா நடந்துக்கிட்டேன். எங்க சத்யா, உன்னை பின்ன பொண்ணுங்க கிட்ட பேசி பழகிருந்தா தானே எப்படி நடந்துக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அதுவும் அண்ணி மாதிரி பொண்ணுங்களையே பார்த்து பழகிட்டேன். அம்மா கிட்ட பழகி பேசியிருந்தேன்னா என் முரட்டுத்தனம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். சாரி சத்யா, இனி அவ்வளவு கோபமா உங்ககிட்ட நடந்துக்க மாட்டேன். ஐ எம் வெரி சாரி. என்ன அமைதியா இருக்கா? தூங்கிட்டாடா? நாலு பேர் இருந்தா வேலை ஈஸியா முடிஞ்சிரும்.
இங்க தான் லாரி கூட்டமே இருக்கே. ஏன் இடுப்பே உடையுது. போகலனா அதுக்கும் ஏன் லேட்னு கேட்பாங்க. எல்லாம் என் தலையெழுத்து. அக்காவால கூட எதுவும் செய்ய முடியல. ஐயோ மாமா காஃபி. தேங்க்ஸ் மாமா. மாதிரி தெரியதே. படுக்க தனித்தனியா இருக்கு. சத்யா அவளுக்கு மட்டும் தான் காபி எடுக்கறா. இது சரியில்லையே. இவங்களுக்குள்ள ஏதோ. இத உடனே அக்கா கிட்ட போய் சொல்லணும். அக்கா அக்கா. ஆ எதுக்குடி கத்துற? ஐயோ ஒரு சந்தோஷமான விஷயம்க்கா. என்னடி சொல்ற? ஆமாக்கா பிரகாஷ்க்கு காபி கொடுக்க போனே அப்ப சத்யா தான் வந்து கதவ திறந்தா. இதுதான் சந்தோஷமான விஷயமா? ஐயோ அக்கா முழுசா கேட்டுட்டு சொல்லுக்கா. எடுத்தவ அவளுக்கு மட்டும் தான்க்கா காஃபி எடுத்தா. நான் பிரகாஷ்க்குன்னு கேட்ட உடனே கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா தான்க்கா காஃபி எடுத்தா. உள்ள பிரகாஷ் இருந்தான். காஃபிய அவன் கையில கூட குடுக்கலக்கா. கட்டில் மேல வச்சுட்டு அவ பாட்டுக்கும் காஃபி குடிக்க ஆரம்பிச்சிட்டாக்கா. அக்கா அதுக்கப்புறம் பிரகாஷ் வந்தானா அவன் காஃபி எடுத்துக்கிட்டு வேற பக்கமா திரும்பி நின்னு குடிக்க ஆரம்பிச்சிட்டான். என்னடி சொல்ற? அக்கா அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குக்கா. அத காட்டிக்காம தான் இருக்காங்க அவங்க. ஏண்டி ஒரு காபி குடிக்கிறதுல என்னடி பிரச்சனை? என்னக்கா நீ உனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பிரச்சனை இல்லனா புருஷனுக்கும் சேர்த்து தானே காபி எடுத்திருந்திருக்கணும். ஆனா எடுக்கலையே. ஐயோ அக்கா அதெல்லாம் விட முக்கியமான விஷயம்க்கா. கட்டில் வேற பாய் வேறன்னு தனித்தனியா இருக்கு. ரெண்டு பேரும் தனித்தனியா படுக்கறாங்க போல இருக்கு. என்னடி சொல்ற? படுக்க தனித்தனியா இருக்கா? ஆமாங்கா ஏதோ தப்பா இருக்கேன்னு யோசிச்சேன். அப்பதான் அவங்க படுக்கைய பார்த்தேன். அப்போ அவங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்களா? அக்கா அதுல எனக்கு சந்தேகமே இல்ல. பிரச்சனை ஒண்ணும் இல்லைன்னா அப்ப படுக்க ஏன் தனித்தனியா இருக்கணும்? அக்கா கொஞ்சம் வாட்ச் பண்ணா எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடலாம். நீ அவங்க ரூம் பார்த்தா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவ. வா போலாம். வா வா. சத்யா சத்யா அன்னைக்கு சந்தேகம் வந்துருச்சு. பிளீஸ் நீ கொஞ்சம் எனக்காக பிளீஸ் பிளீஸ். வா வா. டார்லிங். என்ன டார்லிங் இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. ஹேய் என்னால நம்பவே முடியல. சும்மா இருங்க. ரொம்ப அழகா இருக்க. நான் கொஞ்சம் வெளியில போணுங்க. என்ன சத்யா என்கிட்ட இதெல்லாம் நீ கேக்கணுமா? எங்க போறன்னு சொல்ல. நானே உன்னை டிராப் பண்றேன். இல்லங்க நானே போய்க்கிறேன். பைக்ல போலாமா இல்ல கால் டாக்ஸில போலாமா? வேணங்க. சொல்லுமா? நீ கண்ணுல சொல்லல. அக்கா காஃபி வெளியே போறதுக்குலாம் நீ என்கிட்ட பர்மிஷனே கேட்க தேவையில்ல. நீ தாராளமா போயிட்டு வா சத்யா. நான் உன்னை கோச்சிக்கவே மாட்டேன். சரிங்க நான் வெளியில போயிட்டு வரேன்னு சொன்னது சும்மா இல்லைங்க. ஆபீஸ் விஷயமா தான் போறேன். என்னடி நீ என்னமோ சொன்ன? இங்க நடக்கிறதெல்லாம் கேட்ட தலகீழா இருக்கு. அதான்க்கா எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ரெண்டு பேரும் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்ப என்னடா இப்படி கொஞ்சிக்கிறாங்க? இந்த சத்யாவும் சேர்ந்து ஆடுறாள். நானும் எவ்வளவோ ஸ்க்ரூ ஏத்தி பாத்துட்டேன். சொல்லும் போதெல்லாம் சம்மதங்கிற மாதிரி அமைதியா நிக்கிறா. இப்ப என்னடானா அவனோட உரசிக்கிட்டே நிக்கிறா. அக்கா ஒருவேளை ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் செய்யறாங்களோ? இதுல பேசி வச்சுட்டு செய்யறதுக்கு என்னடி இருக்கு பாக்குறேன். இது எத்தனை நாளைக்கு தானே? எனக்குன்னு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காமலே போயிடும். என்ன ஜானகி
ஒண்ணு இல்லங்க. சின்னஞ்சிறுசுங்கிறது சரியா தான் இருக்கு. யாரை சொல்ற? நான் யாரை சொல்லுவேன்? நம்ம பிரகாஷையும் சத்யாவையும் தான். இருக்கட்டும் இருக்கட்டும். குமார் தான் பொண்டாட்டிக்கு பயந்தவனா போயிட்டான். ராஜு பொண்டாட்டிய கூட வச்சு வாழ தெரியாதவனா போயிட்டான். ஏதோ இவங்களாவது அன்யோன்யமா இருக்காங்கல்ல. சந்தோஷமா இருக்கட்டும். என்னதாரணி என்ன பண்ணிட்டு இருக்க? ஆ உங்களுக்கு அயன் பண்றே மாமா. நான்தா சட்டை போட்டேனே. ஆ இதுவா? இதையே ஆபீஸ்க்கு போட்டுட்டு போறீங்க? இதுக்கு என்ன? ஐயோ நல்லவே இல்ல மாமா. இந்தங்க இது நல்லா இருக்கு, இத போட்டுக்கோங்க. நல்ல செலக்சன் மா. தேங்க்ஸ் மாமா. உங்க ஷூ கூட நானே பாலிஷ் போட்டேன். ஷூக்கு பாலிஷ் போட்டதுல இருக்கட்டும் தாரணி. என்ன அயன் பண்ணிருக்க? நீ கையெல்லாம் இப்படி கசங்கி இருக்கு பாரு. ஐயோ நீங்க வந்தத அவசரத்துல அப்படியே கொண்டு வந்துட்டேன். குடுங்க அயன் பண்றேன். கைய வந்து திருப்பி போட்டு அயன் பண்ணனும். सामस्तिया என்ன இதெல்லாம் புதுசு புதுசா செய்ற? இத்தனால நீதா செஞ்சியா? ஏமா அவதா ஆசியா செய்றல செய்யட்டமேமா. அப்போ இத்தனால நான் ஆசை இல்லாம செஞ்சேனா? அப்ப அம்மா வேணும், இப்ப பொண்டாட்டி அவனுக்கு. ஏய் அவ செஞ்சு பழகிக்கிட்டமே. நீங்க சும்மா இருங்க, நல்ல பழகுனா. ஓ கர்பா தண்ணி. கைய வச்சிட்டு சும்மா இருக்க மாட்டியா? ஏதோ கோபப்படுறீங்க. இத மட்டும் வக்கனே கேளு. ஏதோ காலங்காலமா பரிமாறன மாதிரி பேசுற. இவன் உன்கிட்ட இட்லி பையன்னு கேட்டானா? என்ன சரோஜா எல்லாத்துக்கும் இப்படி பேசுனா இப்படி? சும்மா இருங்க. பெத்த புள்ளைக்கு தாயே தவிர வேற யாருக்கு பரிமாற தெரியும்? வந்ததும் டபக்குன்னு இட்லியை தூக்கி வைக்கிறா. சமைக்கதான் தெரியல, பரிமாறவுமா? ஏண்டி உனக்கு என்ன தெரியும்னு இட்லியை தூக்கி வச்ச? அவன் முதல்ல பூரி தான் சாப்பிடுவான், தெரியுமா உனக்கு? என்னடி புருஷனை வளைச்சு போடலான்னு பாக்குறியா? அவன் முதல்ல எனக்கு புள்ள, அதுக்கப்புறம் தான் உனக்கு புருஷன். அத மறந்துறாத மா. ஏமா இப்ப புள்ள புருஷன் எல்லாம் பேசிட்டு இருக்க? அவ சொன்னா கத்துக்க போறா. ஆமாமா, அன்னைக்கு அண்ணன் என்ன சாப்பிடும் எப்படி சாப்பிடும் தெரியுமா? இதெல்லாம் ஒரு தரம் பார்த்தா அவளே செஞ்சிர போற. நீ ஏன் இப்படி கோச்சுகிற? ஆமா நான் என்ன ஏதுன்னு கேட்டால உடனே கோவக்காரின்னு சொல்லிடுங்க. எனக்கு என் புள்ள வயிறார சாப்பிடணும், அந்த கவலை எனக்கு. அது உங்களுக்கு இருந்தா தானே? மருமகளுக்கு நல்ல பரேடு விடுறா. என்னதுமா இது? என்னதுனா சட்னி. சாப்பிடு. சட்னியா? சூப்பர். அத அத்தே நீங்க உள்ள ஏதோ விசேஷமா செய்றீங்கன்னு நினைச்சேன். என்னடா சூப்பரா மணக்குதுன்னு பார்த்தேன். சும்மா சொல்லக்கூடாது அத்தே, பின்னிட்டீங்க. நீங்க சமைக்க தெரியாதவன்னு திட்டினப்போ நான் வருத்தப்பட்டேன். என்னடா அத்தை இப்படி என்ன திட்டுறாங்கன்னு. ஆனா இன்னைக்கு தான் தெரியுது ஏன் அவ்வளவு கோவப்பட்டீங்கன்னு. இவ்வளவு ருசியா சமைக்கிற உங்களுக்கு தப்பா சமைக்கிறவங்கள கண்டா கோவம் தானே வரும்? அத்தை சூப்பரா பண்ணிருக்கீங்க அத்தை. இந்த மாதிரி சட்னி எல்லாம் வச்சா நான் 20 இட்லி கூட சாப்பிடுவேன். அதான் சமைச்சா இப்படி சமைக்கணும். உன்ன மாதிரி கண்டதையும் போட்டு குழப்பி துளி கூட வாயில வைக்க முடியாதபடி பண்ணக்கூடாது. அதுக்குதான் உன்ன சமையல் கட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்னேன். அண்ணி என்னாச்சு உங்களுக்கு? அம்மா வழக்கத்தை விட இன்னைக்கு சுமாரா தான் சமைச்சிருக்காங்க. நீங்க என்ன இப்படி பாராட்டுறீங்க? ஏன் சொல்ல மாட்டேன்? வந்தவளுக்கு தெரியுது என் கைப்பக்குவம், உனக்கு தெரியுதா? போ, இன்னொரு இட்லி கூட வச்சுக்கோங்க. போதும். என்னாச்சு இவளுக்கு? ஏட்டிக்கு போட்டியா சொல்றா?
நீ சுத்த லூசா இருக்க. என்னக்கா லூசுன்னு சொல்றீங்க? அப்புறம் உன் மாமியார் உன்னை போட்டு பார்க்கறா? அது அப்படி பாராட்ற? என்ன பாராட்னே? என்ன பாராட்னியா? அது கேட்டு என் காதி புளிச்சு போச்சு. ஏன் தண்ணி நீ இப்படி இருக்க? பெத்த பொண்ணே சாப்பாடு சுமாராதா இருக்குன்னு சொல்றா. நீ என்னவோ ஆஹா ஓஹோன்னு சொல்ற. அக்கா நான் சொன்னதை நீங்க நம்பிட்டீங்களா? நம்புறதா? என்ன சொல்ற? நான் பொய் சொன்னக்கா. பொய்யா? இதுல எதுக்கு பொய் சொல்லணும்? அக்கா அத்தை எந்த வேலையும் செய்ய வேணான்னு என்ன காலை வாரினாங்கல்ல. ஆமா தரணி, அதனாலதான் சொல்றேன். நீ பதிலுக்கு நல்லவே இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே? போங்கக்கா, நான் டேஸ்ட் பண்ணிட்டு சூப்பரா இருக்குன்னு சொன்னதும் அத்தை மூஞ்சி பூரி மாதிரி உப்பி போச்சு பாத்தீங்களா? ஆமாமா. அதுக்குதான், அதுக்காக தான் அப்படி சொன்னேன். நான் சொன்னதை உண்மைன்னு நம்பி எங்க அத்தை என்ன பண்ணுவாங்க? தினமும் சமைப்பாங்க. எனக்கு அடுப்பு கறி புகை இதெல்லாம் எனக்கு ஒத்துக்காதுப்பா. நமக்கு வெளி வேலைன்னா ஈஸியா செய்யலாம். அதனாலதான் நான் அப்படி போய் சொன்னேன். அன்னைக்கு என்ன சமையல் கட்டுக்குள்ள காலை வச்சா விட்டுடுவேன்னு சொன்னாங்கல்ல, இப்ப நான் அதுக்காக தான் பாராட்டி இருக்கேன். அத்தை என்ன பண்ணுவாங்க? மாங்கு மாங்குன்னு சமைப்பாங்க. நான் வழிச்சு வழிச்சு சாப்பிடுவேன். எப்படி என் ஐடியா? சூப்பர். என்னடி சொல்லிச்சு அந்த லூசு? அதுவா, எங்க அத்தை மாதிரி இந்த உலகத்துல சமைக்கிறதுக்கு யாரால முடியும் அப்படின்னு பெருமையா சொல்லிட்டு போறாக்கா. பின்ன சரோஜாவா கொக்கா? இவ மட்டும் சமையல் கட்டுக்குள்ள காலை வைக்கட்டும், அதுக்கப்புறம் இருக்கு இவளுக்கு. பாத்துக்கிட்டே இரு, இனிமே நான் என்னென்ன பண்ண போறேன்னு. தாரிணி தெளிவாதான் இருக்கா. இப்ப இதுதான் லூசு மாதிரி பேசிட்டு போகுது. இனி இது வீம்புக்கு மாங்கு மாங்கன்னு வேலை செய்ய போகுது. அவ சுத்தி சுத்தி வந்து நல்லா ஏத்தி விட போறா. நல்ல மாமியாரு, நல்ல மருமக. எஸ்கியூஸ் மீ, கம் இன். அம்மாக்கு இப்ப எப்படி இருக்கு கார்த்திக்? பரவாயில்ல. வேற எதுவும் பிரச்சனை இல்லையே? இல்ல. ஏன் கார்த்திக் அம்மா இப்படி நடந்துகிட்டாங்க? சாரி சத்யா. ஒரு பொண்ணு புடிச்சிருக்கு, தனக்கு மருமகளா வரணும்னு பையனை பெத்தவங்க ஆசைப்பட்டது சகஜம்தான். ஆனா அந்த பொண்ணு அடையறதுக்கு காசு கொடுத்து அவளை ஒரு பொருளா நினைச்சு பேரம் பேசுறது என்ன முறை கார்த்திக்? சாரி சத்யா, எங்க அம்மா பண்ண காரியத்துக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். அவங்க ஏதோ தெரியாம, இது தெரியாம உங்க வீட்டுக்கு மருமகளை வரதுக்கு 10 லட்சம் ரூபாய் பணம் தரதா? நீ சொல்றது புரியுது சத்யா. எங்க அம்மா பண்ண தப்பு தான். ஏற்கனவே பண்ண பல விஷயங்களை மனசுல நினைச்சு நீ மருமகளா வரணும்ன்ற எண்ணத்துல தான் அவங்க யோசிக்காம இப்படி பண்ணிட்டாங்க. யா அத்த பண்ணது சீட்டிங் தான். அதனால இல்லங்களே, ஆனா பணத்துக்காக. எனக்கு இப்ப அது கூட பிரச்சனை இல்ல. இதுக்கு முன்னாடி ஆபீஸ்ல நடந்த சம்பவத்துக்கு எனக்கு விளக்கம் வேணும். நான் உங்ககிட்ட வேலைக்கு வர்றதுக்கு பல சந்தர்ப்பம் கிடைச்சு முடியாதுன்னு நான் மறுத்திருக்கேன். ஆனா சேர்ந்து வேலை செய்ய வேண்டிய காலமும் நேரமும் வந்துருச்சு. சரி, அதெல்லாம் மறந்து நான் வேலை செய்ய வேண்டிய நிலைமை வந்தப்போ என் சைட்ல இருக்கிற விஷயங்களை உங்ககிட்ட நான் தெளிவா சொன்னேன். பழைய நினைப்போடு நீங்களோ உங்க அம்மாவோ இருந்தீங்கன்னா நான் இங்க வேலைய பார்க்க மாட்டேன்னு சொன்னேன். நீங்களும் அதுக்கு ஒத்துக்கிட்டீங்க. இந்த விஷயம்லாம் நீங்க உங்க அம்மா கிட்ட சொன்னீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்க அம்மா என்ன மருமகளை அடையறதுக்கு பணம் கொடுத்தது எனக்கு பல சந்தேகங்களை உருவாக்கி இருக்கு. உங்க சைடு பிடி கிடைக்காம அவங்க பணம் கொடுக்கற அளவுக்கு போயிருக்க மாட்டாங்க. சத்யா சொல்லுங்க, உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம், என்ன கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணம் உங்க மனசுல இருந்துச்சா? கூட்டி கழிச்சு பார்த்தா நீங்க அந்த எண்ணத்துல இருந்த மாதிரி தான் தெரியுது. நம்பர் 1, நான் வேலைக்கு வந்தப்போ நீங்க இந்த ஆபீஸ்க்கு பொறுப்பேத்துக்கிட்ட நாளுன்னு எல்லாருக்கும் சாக்லேட்ஸ் கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் என் தங்கச்சிக்கு கல்யாண ஏற்பாடு நடந்ததும் ஆபீஸ்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் இன்கிரிமெண்ட் கொடுத்தீங்க. அன்னைக்கு கோயில பூ வாங்கி கொடுத்தது வரைக்கும் எல்லாமே தப்பு தப்பா இருக்கு கார்த்திக்.
சொல்லுங்க உங்க மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருந்துதா சத்யா நீ இவ்வளவு ஓபனா கேக்குறதனால என் மனசுல இருக்குறத நான் சொல்லிடுறேன் முதல்ல எனக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்தது உண்மைதான் சத்யா தப்பா எடுத்துக்காத அப்போ உனக்கு கல்யாணம் ஆகல ஆனா எப்போ உனக்கு கல்யாணம் ஆச்சோ அப்பவே அந்த எண்ணம் என்ன விட்டு போயிடுச்சு இப்போ நீ ஃப்ரெண்டோட மனைவி இப்போ அது மட்டும் தான் என் மனசுல நிக்குது வேற எந்த தப்பான எண்ணமும் இல்ல இது ப்ராமிஸ் என்ன நம்பு சாரி கார்த்திக் இதுக்கு மேல நான் இங்க வேலை பாக்குறது முறை இல்ல சத்யா நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிற நினைப்புல இல்ல இருக்க மாட்டீங்கங்கற உறுதி கேட்டு தான் நான் இங்க வேலைக்கே சேர்ந்தேன் அதுவே இப்ப பொய் ஆயிடுச்சு இனியும் நான் இங்க வேலை பார்த்தா அது உங்களுக்கும் கஷ்டம் எனக்கும் தர்ம சங்கடம் பண்ண கார்த்திக் ஒத்து வராது நான் கிளம்புறேன் சத்யா நான் இப்பவும் சொல்றேன் அப்ப உன கல்யாணம் ஆகல ஒருவேளை நம்ம கல்யாணம் ஆச்சுன்னா நல்லது நினைச்சிட்டு இருந்தேன் எங்க அம்மாவோட ஆசையா தான் அதனால இல்லைன்னு சொல்லல சத்யா ஆனா இப்ப எப்படி நான் அப்படி நினைக்க முடியும் இப்ப நீ பிரகாஷோட மனைவி சத்யா உன்ன அப்படி நினைக்கிறதே அயோக்கியத்தனம் என்ன நம்பு இது வரைக்கும் எத்தனையோ தடவை வேலை வேணாம்னு சொல்லியிருக்கேன் அப்ப நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டு தள்ளி நிக்கலையா இப்ப எல்லாமே முடிஞ்சு போச்சு இனி நீ நினைக்கிற மாதிரியோ நீ பயப்படுற மாதிரியோ எதுவுமே நடக்காது சத்தியமா நீ மனசுல இல்ல சத்யா எல்லாத்துக்கும் மேல எங்க அம்மா கிட்ட நாம பண்ண தப்புக்கு கிடைச்ச தண்டனை இதுதான் சொல்லி வச்சிருக்கேன் இனி சத்யாவையோ அவ குடும்பத்தையோ நாம எதுக்கும் எந்த விஷயத்துக்காகவும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அது தப்புன்னு பேசிட்டு தான் வந்திருக்கேன் இனி இங்க ஆபீஸ் விஷயத்தை தவிர நமக்குள்ள பர்சனலா பேச எதுவும் இல்ல என்ன நம்பு பிளீஸ் நினைச்சது எல்லாமே தப்புதான் ஆனா இனி அப்படி நினைக்க வாய்ப்பும் இல்ல சந்தர்ப்பமும் இல்ல நீ என் நண்பனோட மனைவி மட்டும்தான் அந்த மரியாதை இனி உனக்கு நிரந்தரமா கிடைக்கும் சத்யா நீங்க உங்க மனசுல உள்ள வார்த்தைகளை சொன்னதுக்கு நன்றி அப்படி இருந்தா அது உங்களுக்கு நல்லது எனக்கும் இங்க வேலை செய்யறதுல எந்த பிரச்சனையும் இல்லை விஜயா என்னடி காலங்கத்தல அக்கா அக்கானு எங்க அக்கா என்னாச்சு நீ இப்ப இப்படி அழுத்துக்கற அழுத்துக்கறதா நீங்க வேறக்கா என்னாச்சுடி என்ன உன் வீட்டுக்கார நினைப்பு வந்துருச்சா கவலைப்படாத கவலைப்பட்டு இப்ப என்ன ஆக போகுது ஏதோ கெட்ட நேரம் இல்லக்கா வீட்டுல கொஞ்சம் கஷ்டம் மளிகை சாமான் எல்லாம் தீந்து போச்சு நீங்க கொஞ்சம் மனசு வச்சு ஒரு 2000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அவர் வந்ததும் திருப்பி கொடுத்துருவேன் என்னக்கா அப்படி பாக்குறீங்க பின்ன எப்படி பாக்குறதா ஏண்டி நானே எல்லாம் போச்சுன்னு புலம்பிட்டு இருக்கேன் இந்த நேரத்துல வந்து 2000 கொடு 4000 கொடுன்னு கேட்டா நான் என்ன பண்றது அக்கா உங்களை விட்டா நான் வேற எங்க போவேன்கா தப்பா எடுத்துக்காத விஜயா இங்க எனக்கே கஷ்டமா தான் இருக்கு இப்ப நீயே சொல்ற உங்களை விட்டா எனக்கு யார் இருக்கான்னு உனக்காவது நான் இருக்கேன் எனக்கு யார் இருக்கான்னு சொல்லு என்கிட்ட காசே இல்லம்மா நீ வேற எங்கேயாவது கேட்டு பாரு என் நிலைமை இப்ப ரொம்ப கஷ்டம் மூஞ்சில அடிச்ச மாதிரில பேசிட்டு போறா அதான முதல்ல பிடி நம்ம கையில இருந்தது ஆட்டி வச்சோம் இப்பதான் எல்லாம் போச்சு அக்கா அத்தைகிட்ட என்னக்கா பேசிட்டு இருந்தீங்க என்னத்த பேசின தாரிணி உங்க அத்தை என்கிட்ட அடிக்கடி வந்து காபி பொடி மசாலா பொடின்னு கடன் வாங்குவாங்க ஏன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அரிசி கூட வாங்குனாங்க இப்ப எனக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா கொடுத்த கடனை திரும்ப தான்னு கேட்டா எதுவும் தரமாட்டேன்னு சொல்றாங்க எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு தாரணி என்ன தாரணி உங்க மேலதான் தப்பு என்ன இப்படி சொல்ற ஆமாக்கா
அத்தை கொண்டதா உங்களுக்கு தெரியும்ல. நீங்க எதுக்கு அவங்களுக்கு கடன் கொடுத்தீங்க? கொஞ்சம் கூட வெக்கமான எல்லாமே கடன் கேட்பாங்க. அதுவும் கொடுத்த கடனை திருப்பி கேட்டா கோவம் வருதா உங்களுக்கு? அக்கா ஒன்னு செய்யுங்க, அவங்க கிட்ட என்னென்ன கொடுத்தீங்கன்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு தரேன். அதுக்கு மேல இந்த வீட்டுக்கு ஒரே மருமக நான் மட்டும்தான். இனி எந்த முடிவெடுத்தாலும் நான் தான் எடுப்பேன். நீங்க கவலையே படாதீங்க. என்ன தரணும் சொல்லுங்க. பெருசா என்ன தந்துட்டேன் தரணி? 5 கிலோ அரிசி, 2 கிலோ சக்கரை, 1/2 கிலோ மசாலா பொடி, 1 பாட்டில் ஆயில். என்னக்கா இது ஒரு விஷயம்னா அதுக்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கீங்க? இருங்க வரேன். என்ன தரணி வாளியோட வர? எனக்கா சுத்த லூசா இருக்கீங்க. இங்க பாருங்க. அத்தை பார்த்தா உங்ககிட்ட சண்டை போடுவாங்க. நீங்க எடுத்துட்டு போங்க. அவங்க எதுக்கிட்டாலும் நீங்க தராதீங்க. ஓகே சரி சரி, நீ சொன்னா கேட்காம இருப்பேனா? இதை எடுத்துட்டு போய் வச்சுக்கோங்க. ஓகே விஜயா. அவகிட்ட நீ என்ன பேசின? அந்த லூஸ் உங்ககிட்ட என்ன சொல்லுச்சு? அட போக்கா நீ, அது ஊரே லூஸ் ஆக்கிடும். என்னடி சொல்ற? நீங்க 5 பைசா கூட இல்லன்னு சொன்னீங்களா? சரி, இன்னைக்கு குழம்பு காச்சும் சாம்பார் பொடி கேப்போன்னு கொஞ்சம் சாம்பார் பொடி குடேன்னு கேட்டேன். அதுக்காவ அந்த பேச்சு பேசுறா? என்ன சொல்ற நீ? என்னத்த சொல்ல, இந்த பேச்ச நான் என் ஜென்மத்துல எங்கேயுமே கேட்டதில்ல. அப்படி என்ன சொன்ன அவ? உங்க மருமக என்ன சொல்லலன்னு கேளுங்க. வாயிலே குத்துனனா? அவளை என் மருமகன் சொல்ற வேலை எல்லாம் வச்சுக்காத. அவ உங்க அத்தை என்ன சொல்லல? சாம்பார் பொடி கொஞ்சம் தாயேன்னு கேட்டதுதான். இதையெல்லாம் இந்த வீட்டுல எத்தன்னு ஒருத்தி சொல்லிட்டு இருப்பா. அவகிட்ட போய் கேளு. இந்த கடன் கேக்குற வேலையெல்லாம் என் கிட்ட வேண்டாம். இந்த வீட்டுக்கு என்ன பொருள் எல்லாம் வானத்துல இருந்தா வருதுன்னு கேக்குறா. இந்த வீட்டுக்கு நான் ஒரே மருமக. நான் தான் இங்க மகாராணி. இனிமே இங்க கடன் கேக்குறது அது இதுன்னு வந்துடாதீங்க. என்ன எங்க அத்தை மாதிரி லூசுன்னு நினைச்சீங்களா? எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கறதுக்கு நான் அந்த மாதிரிலாம் இல்ல. இனிமே இந்த வீட்டுல என்ன கேட்காம ஒரு குண்டுமணி அரிசி கூட வெளியில போகாதன்னு சொல்றா. என்னால காது கொடுத்து கூட கேட்க முடியலக்கா. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுக்கா. இத்தனை நாள் திட்டும் போது பாவம் சின்ன பொண்ணுன்னு நினைச்சேன். இன்னைக்குதான் அவ சுயரூபமே தெரியுது. பாத்து இருந்துக்கங்க, அவதான் இனிமே இங்க மகாராணியா. அவளை கேட்டுதான் இனிமே இங்க எல்லாமே நடக்குமா. இது எங்க போய் முடியுமோ? என்னக்கா இது, காலம் போன கடைசியில உங்க பொழப்பு இப்படியா நாரணும்? நில்லடி, என்ன பாரு, சொல்லு என்ன சொன்னாவ? என்னக்கா இந்த பேச்ச மறுபடியும் காது கொடுத்து கேட்கணும்னு சொல்றீங்களா? அவ இந்த வீட்டு மகாராணி, ஒரே மருமக. அவ சொல்லிதான் இங்க எதுவும் நடக்கணுமா? எவ்வளவு திமிர் இருக்கும் அவளுக்கு. நீ என் கூட எவ்வளவு காலம் பழகினவ, உனக்கு தர அவ ஆர்டர் பண்ணணுமா? இருக்கட்டும், வச்சுக்கிறான் அவளை. ஆமா, உனக்கு எங்க அறிவு போச்சு? என்னடி முழிக்கிற? காசு இல்லன்னு தான் சொன்ன, மளிகை சாமானமா இல்லைன்னு சொன்ன, அதுவும் அவ இல்லைன்னு சொல்ற அளவுக்கு. சொல்லு உனக்கு என்ன வேணும்? நான் இந்த வீட்டு குடும்ப தலைவி, சொல்லு என்ன வேணும்? அது அது பருப்பு, அப்புறம் ரவை, சாம்பார் பொடி, வேற என்னக்கா கேட்க போறேன்? அவ்வளவுதானே, இரு வந்து தரேன். வாங்கடி வாங்க, வழிக்கு வாங்க. முதல்ல என் புருஷனை பார்த்து சொல்லணும். நீ வெளியில வரணும்னு அவசியமே இல்ல. இங்க இருக்கிறது எல்லாம் அன்னபூர்ணின்னு. ஒருவேளை கர்ப்பமா இருப்போமோ? இருக்காது. இருந்தா என்ன பண்றது?
நீங்க தெலங்கா யாரு? நான் தாங்க. இங்க டாக்டர் கூப்பிட்டாங்க போங்க. நல்ல விஷயம் தான். நீங்க எப்ப கர்ப்பமா இருக்கீங்க? நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணுமா? உடம்பல சத்து இல்ல, அனிமிக்கா இருக்கீங்க. உடம்பல ரத்தம் கம்மியா இருந்தா அது குழந்தைய ரொம்ப பாதிக்கும். நீங்க நல்ல சத்துள்ள ஆகாரம் எடுத்துக்கணும். உங்க ब्लड கவுண்ட் இன்கிரீஸ் ஆகணும்னா நீங்க இரும்பு சத்துள்ள ஆகாரம் எடுத்துக்கணும். சரியா? சரிங்க டாக்டர். இந்தாங்க. இது உங்களுக்கு எத்தனாவது குழந்தை? இரண்டாவது குழந்தை. இதோட நிறுத்திக்கோங்க. சரிங்க. நீங்க ரொம்ப அனிமிக்கா இருக்கறதால मंथலி செக்கப்புக்கு கண்டிப்பா வரணும். சரியா? ஓகே டாக்டர். मलपन सोले डॉक्टर अम्मा कुछ वीटक पला அது ஹவுஸ் ஓனர் வீட்ல இருக்கு. நீ போ, நான் டாக்டர் கிட்ட என்னன்னு கேட்டு வர. அம்மா, என்னடி யார் கிட்ட போய் சொல்ற? சொல்ல, என்கிட்ட என்ன மறைக்கற? ஏய் சொல்லுடி, என்கிட்ட எதுக்கு மறைக்கற? சொல்ல. அம்மா, நான் கர்ப்பமா இருக்கேம்மா. என்னது? ஏடி பாவி, என்னடி சொல்ற? என் தலையில நெருப்பலி போட்டேடி. प्रच्ल இப்ப கர்ப்பம்னு தெரிஞ்சா என்னன்ன பேசுவாளுங்களோ? கடவுளே, நான் உனக்கு பயந்து வாழ்வேனா இல்ல அவளுக்கு வாய்க்கு பயந்து வாழ்வேனா? என்ன ஏன் பாய் இப்படி சோதிக்கிற? சொல்லடி, யாருடி காரணோ? என்னமா கேள்வி இது? நீ பண்ணிட்டு வந்திருக்கிற காரியத்துக்கு என்ன என்னனமோ பேசலாம். யார் அந்த சோமேரியா? ஏய், வாய் திறந்து சொல்லடி. ஆமா, என்ன வந்து எப்படி வீட்டுல பாத்து? அம்மா, என்ன வந்து எப்படி வீட்டுல பாத்து?
எனக்கு தான பிறந்த நீ? சொல்லடி, எனக்கு பிறந்தவளா நீ? பத்தி எரியுதுடி, என் வயித்துல பிறந்துட்டு கொஞ்சம் கூட மான ரோஷம் சூடு சொரணம் எதுவுமே இல்லாம இருக்கியே. அழுது அழுது என்னடி ஆக போகுது? வசதி இல்லாமையா உன் புருஷன் உன்னை கழிச்சு கட்டின மாதிரி ஒதுக்கி வச்சிருக்கா? அவன் ஒரு கையால் ஆகாதவன். அவனை நம்பி பிள்ளைய வயித்துல வாங்கிட்டு வந்து நிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? அப்ப வாழா வெட்டி ஆன நினப்பு உனக்கு வரல. உன் வயசுதான் உனக்கு முன்னாடி வந்து நிக்கிது, அப்படித்தானே? அம்மா அப்படி பேசாதீங்க, அசிங்கமா இருக்கு. பேசாதன்னா அப்ப உடம்பு சுகத்துக்கு? அதாண்டி ஆம்பளை இறக்கப்பட்ட கடங்கார பொம்பளை இறக்கப்பட்ட புள்ளத்தாச்சின்னு சொல்லுவாங்க, நிரூபிச்சுட்டேடி. இதுக்கு மேல அழுத ஆக போறது ஒண்ணு இல்ல, கிளம்பு. எங்கேன்னு பாக்குறியா? உன்னை பொண்டாட்டிய ஏத்துக்க முடியாத அந்த துப்பில் அந்த புருஷன் வீட்டுக்கு. அவனை பெத்தவங்கள நாக்க புடுங்குற மாதிரி நாலு வார்த்தை கேட்டாதான் என் மனசு ஆறும். கிளம்பு, நியாயத்தை போய் கேட்போம், என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். அம்மா நான் வரல. வரலையா? இல்லம்மா, அங்க போய் இத சொன்னா அவருக்கு தான் அசிங்கம். ஏற்கனவே என்ன பார்க்க வர்றதுக்கே பயந்து பயந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சுதான் வராரு. இப்ப இத வேற சொன்னா அவரை காட்டி கொடுத்த மாதிரி ஆயிடும்மா. அந்த உதவாக்கரைய நீ காட்டி தர மாட்ட, ஆனா வாழா வெட்டியா நீ வயித்துல வாங்கி அசிங்கப்படுவ, அதானே? அம்மா கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா. எங்கிட்ட ஏண்டி சொல்ற? உன்னை கட்டினவங்கிட்ட சொல்ல வேண்டியதான? சரி, இதுக்கு காரணம் உன் புருஷன் தானே, கூப்பிட அவன. என்னடி முழிக்கிற, கூப்பிட அவன. இல்லம்மா அவர் இப்ப அந்த ஆளை கூப்பிடுறியா இல்ல நான் அந்த வீட்டுக்கு போட்டுமா? கூப்பிடுன்னு சொல்றேன்ல. என்ன தெலகா இந்த நேரத்துல? இல்லங்க. ஓ, பார்க்கணும் போல இருக்கா? நான் ஹாஸ்பிடல்ல இருக்கேன். ஹாஸ்பிடல்ல இருக்கியா? என்னாச்சு, உடம்பு சரியில்லையா? இல்ல, நான் கர்ப்பமா இருக்கேன். என்னது, கர்ப்பமா இருக்கியா? என்ன சொல்ற நீ, எத்தனை நாள் ஆச்சு? இதெல்லாம் நீ கவனிக்க மாட்டியா?
சரி டாக்டர் என்ன சொன்னாரு என்ன தெரியல நீ சரி என்ன ஹாஸ்பிடல் கேஎம் ஹாஸ்பிடலா சரி நான் உடனே வரேன் ஆ பை பேஷண்ட் வந்திருக்காங்க உள்ள தான் இருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ் திலகா என்ன திலகாச்சு நான் கர்ப்பமா இருக்கேன்னு டாக்டர் சொன்னாங்க ஐயோ என்ன திலகா கொஞ்சம் கவனமா இருந்திர கூடாதா நல்லா எடுத்து சொல்லுங்க தினமும் ஏன் நீங்க எங்களை தேடி வரீங்க இதோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நாங்க உங்களை தேடி வரோம்